வணக்கம். என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் பணம் எடுக்கிற ரெக்வஸ்ட்டை கூட கொடுக்க முடியல. ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பதிவுகளோட என்னோட ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு மெசேஜ் ஷோ ஆகுது. இதை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்போம். இபிஎஃப் மெம்பர் ஹோம் ஓப்பன் செய்கிறேன். யூஏஎன் நம்பரை டைப் செய்கிறேன். பாஸ்வேர்டு கேப்சா டைப் செஞ்சுட்டு சைன்இன் கொடுக்குறேன். இ நாமினேஷன் செய்யணும்னு அலர்ட் மெசேஜ் வருது. இ நாமினேஷன் செய்ய தெரியாதவங்க எப்படி இ நாமினேஷனை கொடுக்கறதுன்னு விளக்கமான வீடியோ இதே சேனலில் இருக்குது, லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். நான் லேட்டரை கிளிக் செய்கிறேன். ஆன்லைன் சர்வீஸில் கிளைமை கிளிக் செய்கிறேன். அக்கௌண்ட் நம்பரை டைப் செஞ்சுட்டு வெரிஃபை கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எஸ்ஸை கிளிக் செய்கிறேன். ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் கிளிக் செய்கிறேன். இபிஎஃப்ஓ ரெக்கார்டில் உள்ள பெயர், பிறந்த தேதி, பாலினம், இதில் உள்ள டீட்டெயில்ஸு ஆதாரில் உள்ள டீட்டெயில்ஸோட ஒத்துப்போகலை. நீங்கள் நினைப்பீங்க, ஆல்ரெடி என்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை அப்டேட் செஞ்சுட்டு ஏன் டிஜிட்டல் சிக்னேச்சர் கூட அப்ரூவ் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை இணைச்ச பின்னாடியும் ஆதாரில் உங்களுடைய பெயர், வயது, ஜெண்டர் இதில் ஏதாவது மாற்றம் செஞ்சுருந்தீங்கன்னா கூட இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை சரி செய்ய மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். பேசிக் டீட்டெயில்ஸை கிளிக் செய்கிறேன். இப்போ ஆதாரில் என்னோடய பேர் எப்படி இருக்கோ அது போலவே இந்த பாக்ஸில் டைப் செய்கிறேன். பிறந்த தேதி, மாதம், வருடம், ஜெண்டர் ஆதாரில் இருக்கிறது போலவே கொடுக்குறேன். என்னோடய அடையாளத்தை நிரூபிக்க ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறையில் ஓடிபியை ஏற்படுத்த இதன் மூலம் நான் ஒப்புக்கொள்கிறேன் டிக் செய்கிறேன். ஏற்கனவே என்னோடய பிஎஃப் ரெக்கார்டில் உள்ள என்னோடய பேர், இப்போ மாற்றப்பட்டிருக்கிற பெயர் ஷோ ஆகுது. அப்டேட் கொடுக்குறேன். இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸில் அப்டேட் செய்ய விரும்புகிறீர்களா எஸ்ஆர் நோ கேட்குது. நான் எஸ் கொடுக்குறேன். ஆதாரில் மாற்றம் செய்யறதுக்கான ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ரெக்வஸ்ட்டு பெண்டிங் அட் எம்ப்ளாயர், கோரிக்கை உங்களோட முதலாளி போர்ட்டலில் அப்ரூவலுக்கு போயிருக்கு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லி இந்த ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் செய்ய சொல்லலாம். முதலாளியோட அப்ரூவல் கிடைச்ச உடனே ஒன்று இல்லை ரெண்டு நாளில் பிஎஃப் ஆஃபீஸ்லேயும் அப்ரூவல் கிடச்சிரும். அதுக்கப்புறமா உங்களோட பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. இந்த தகவல் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.